தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். ரமதான் பண்டிகை, பாஸ்போர்ட் அலுவலக பணி நேரங்கள் அறிவிப்பு. மதீனா பேருந்துகள் திட்டத்தின் கீழ் 200 பேருந்துகள் இயக்கம். சவுதி குவைத் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் திடீர் சந்திப்பு. ரமதானை முன்னிட்டு ஷாஹிதுக்காக விளம்பர சேவை அறிமுகம். சவுதி குடியிருப்பு மற்றும் வணிக வாடகை ஒப்பந்தங்கள் கிடுகிடு உயர்வு. மசூதிகளில் யாசகம் கேட்போருக்கு கடும் தண்டனை. விரிவான செய்திகள். புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஏப்ரல் 13 வியாழக்கிழமை வரை சவுதி அரேபியாவின் பிராந்தியங்களில் உள்ள பாஸ்போர்ட் துறைகள் மற்றும் கிளைகளின் அலுவலக பணி நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளன. அதன்படி தலைநகர் ரியாதில் உள்ள அல் ரிமால் மாவட்டத்தின் பாஸ்போர்ட் அலுவலக பிரிவில் ஞாயிறு முதல் வியாழன் வரை காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், வாரத்தின் அனைத்து நாட்களிலும் இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரையிலும் பணிகள் நடைபெறும் என பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் அறிவித்துள்ளது. அல் ஹர்ஜ் கவர்னரேட் ரோஷன் மாலில் உள்ள எலக்ட்ரானிக் சர்வீசஸ் பிரிவை பொறுத்தவரை ஞாயிறு முதல் வியாழன் வரை இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரையிலும், ஜித்தாவில் சித்தின் ரோட்டில் உள்ள சராஃபி மால் பாஸ்போர்ட் அலுவலக பிரிவு, ஜித்தா கவர்னரேட்டில் உள்ள தஹ்லியா மால் பாஸ்போர்ட் அலுவலக பிரிவிலும் ஞாயிறு முதல் வியாழன் வரை மதியம் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை மற்றும் இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரையிலும் பணிகள் நடைபெறும் என்றும் பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் அறிவித்துள்ளது. புனித ரமலான் மாதத்தில் நபி மசூதி, கூபா மசூதி மற்றும் மதீனாவில் உள்ள பல்வேறு நிலையங்களுக்கு தனிநபர்களை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் 200 நவீன பேருந்துகள் கொண்ட பொது போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அல் மதீனா பகுதி மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. நபிகள் நாயகம் மசூதி மற்றும் கூபா மசூதியிலிருந்து பயனாளிகளை கொண்டு செல்வதற்கு அடிக்கடி போக்குவரத்தை வழங்க 7 தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பிற்பகல் 3 மணி முதல் தராவீஹ் தொழுகைக்கு பிறகு 1 மணி நேரம் வரையிலும், ரமலானின் 10 கடைசி நாட்களில் கேமல் லைல் தொழுகைக்கு பிறகு 1/2 மணி நேரம் வரையிலும் இந்த சேவை வழங்கப்படும். இதேபோல் தைபா பல்கலைக்கழகம் அலியாத் மால் இடையே உள்ள 34 நிலையங்களில் அதிகாலை 3 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், மீகாத் அல் ஹலிதியா பாதையில் உள்ள 38 நிலையங்களில் அதிகாலை 3 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையிலும், 5வது பாதையான கஸ்வா சயீத் அல் ஷுஹாதாவில் உள்ள 21 நிலையங்களில் அதிகாலை 3 மணி முதல் மாலை 3 மணி வரையிலும் பேருந்துகள் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் மந்திரி சபையின் 155வது கூட்டத்தொடரையொட்டி சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் பின் அப்துல்லா, குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேக் சலீம் அப்துல்லா அல் ஜாபர் அல் சபாஹை கடந்த புதன்கிழமை சந்தித்து இரு நாடுகளுக்கிடையேயான உறுதியான உறவுகள் மற்றும் பல்வேறு துறைகளின் ஆதரவு குறித்து ஆலோசித்தனர். அப்போது கூட்டு வளைகுடா நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் சர்வதேச முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்தனர். சவுதி குடியிருப்பு மற்றும் வணிக வாடகை ஒப்பந்தங்கள் 2021 ஆண்டுடன் ஒப்பிடும்போது கடந்த ஆண்டு ரியால் 76 பில்லியனை எட்டியுள்ளது. மொத்த மதிப்பு ரியால் 40.9 பில்லியன் ஆகவும், குடியிருப்பு சொத்துக்களின் மதிப்பு ரியால் 35.1 பில்லியனையும் எட்டியுள்ளது. அடுக்குமாடி வாடகை ஒப்பந்தங்களின் மதிப்பு 2022 ஆண்டில் ஆண்டுக்கு 76% அதிகரித்து ரியால் 29.6 பில்லியனாக உள்ளது. தரை ஒப்பந்தங்களின் மதிப்பு சுமார் ரியால் 3.1 பில்லியன், வில்லா ஒப்பந்தங்களின் மதிப்பு ரியால் 2.9 பில்லியன், குறிப்பாக 49% உயர்ந்துள்ளது. கடைகளுக்கான வணிக ஒப்பந்தங்கள் மதிப்பில் 108% வளர்ச்சியடைந்துள்ளது. அதே நேரத்தில் கண்காட்சி மற்றும் அலுவலக ஒப்பந்தங்களின் மதிப்பு 157% மற்றும் 77% உயர்ந்துள்ளது. நகரங்களை பொறுத்தவரை அதிக எண்ணிக்கையிலான வாடகை ஒப்பந்தங்களில் ரியாத் முதலிடத்தில் உள்ளது. வாடகைக்கு வழங்கப்படும் யூனிட்டுகளின் அளவு 2022 ஆண்டில் 3.2 பில்லியனாக இருந்தது. இது 53% உயர்ந்துள்ளது. எம்பிசி மீடியா சொல்யூஷன்ஸின் வணிக பிரிவானது ஷாஹிதுக்காக ஒரு சுயசேவை விளம்பர தளத்தை அறிமுகப்படுத்துவதாக புதன்கிழமை அறிவித்திருந்தது. இது பயனர்களை ஸ்ட்ரீமிங் தளத்தில் விளம்பரம் செய்ய உதவுகிறது. உலகின் முன்னணி அரபு ஸ்ட்ரீமிங் தளமான ஷாஹித் மூலம் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான அரேபியர்களுடன் இணைய உதவும். இது பிராண்டுகள் மற்றும் விளம்பரதாரர்கள் தங்கள் சொந்த சந்தைப்படுத்துதலை தொடக்கத்திலிருந்து இறுதி வரை நிர்வகிக்க அனுமதிக்கிறது.
பயணர்கள் பொதுவாக ரமதானின் போது ஒரு அமர்வுக்கு 3 மணி நேரம் ஷாஹிதில் செலவிடுகிறார்கள். இதன் மூலம் சராசரியாக 10.2 விளம்பரங்களை பார்ப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதியின் வளர்ச்சியை உள்ளூர் உள்ளடக்கம் அதிகரிக்கும் என்று ஆம்சாம் மன்றம் தெரிவித்துள்ளது. சவுதியில் நடைபெற்ற உள்ளூர் மயமாக்கலுக்கான பாதை நிகழ்வில் தொழில் வல்லுநர்கள் மற்றும் முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது நாட்டில் நடைபெறும் தொழில்துறை மாற்றம் குறித்த விவாதம் நடந்தது. உள்நாட்டு மதிப்பை அதிகரிக்கவும் பொருளாதார நிலப்பரப்புக்கு ஏற்பவும் எதிர்கால செழிப்பை வளர்ப்பதற்கும் தொழிலாளர்களுக்கான நிலையான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் ஆம்சாம் பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய ஜான்சன் கண்ட்ரோல்ஸ் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி மஹன்னத் அல் ஷேக், கல்வி அமைச்சகம், தொழில்துறை விவகார அமைச்சகம் மற்றும் தொழில்துறை கவுன்சில் மூலம் ஜெத்தா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆகியவற்றுடன் இணைந்து யோர்க் தொழிற்சாலையை பார்வையிட சுமார் 3000 மாணவர்கள் நியமிக்கப்படுவதாக தெரிவித்தார். மக்காவில் உள்ள பெரிய மசூதி மற்றும் அதன் முன்புறம் யாசகம் பெறுவோர் முறையாக கையாளப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கான தண்டனை கடுமையாக்கப்படும் என்றும் பொது பாதுகாப்பு இயக்குனர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அல் பசாமி தெரிவித்துள்ளார். 1444 ஆண்டுக்கான உம்ரா பாதுகாப்பு திட்டமானது கூட்டத்தை நிர்வகித்தல், போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் மனிதாபிமான சேவைகளை வழங்குதல் போன்ற முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியதாக கூறிய அல் பசாமி, மீறல்களை கட்டுப்படுத்த சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மன்னர் முகமது மகளா நீதியா. இஸ்லாமிய பெண்களில் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் அண்ணல் நபியின் அருமை மகள் ஃபாத்திமா அவர்கள். இவர் மீது பெருமானார் பெரும் அன்பும் பாசமும் வைத்திருந்தார். திருமணத்திற்கு பின்பு ஒரு நாள் தந்தையை காண்பதற்காக ஃபாத்திமா வந்தார். வந்த தன் அன்பு மகளை இன்முகத்தோடு வரவேற்று கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து நலம் விசாரித்தார். கொஞ்ச நேரம் குடும்ப செய்திகளை பேசிக் கொண்டிருந்த ஃபாத்திமா பின்னர் மன்னர் முகமதுவை நோக்கி கேட்கலானார். அருமை தந்தையே, எனது குடும்பம் மிகுந்த துன்ப நிலையில் இருக்கிறது. குடும்பத்தின் வேலைகள் அனைத்தையுமே தானே செய்ய வேண்டியிருக்கிறது. களைப்பாலும் இயலாமையாலும் அடிக்கடி சோர்ந்து விடுகின்றேன். எனவே மதினா நகருக்கு ஏராளமான போர்க்கைதிகள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். அவர்களில் ஒருவரை எனக்கு கொடுத்தீர்கள் என்றால் பேருதவியாக இருக்கும் என்று மிகவும் உருக்கமுடன் வேண்டி, கடுமையான உழைப்பினால் கல் திருகையில் மாவு அரைத்ததால் காய்த்து போயிருந்த தனது கரங்களை தந்தையாரிடம் காட்டினார் ஃபாத்திமா. அண்ணலாரின் உள்ளம் தன் உயிரினும் மேலாக வளர்த்த பாச மகள் மெல்லுடல் உழைப்பால் உருமாறியிருப்பதைக் கண்டு உள்ளம் நொந்தார். காய்பேறி போயிருந்த மகளின் கரங்களை தன் முகத்தில் ஒத்தி அதை விழிநீரால் துடைத்தார். பின்னர் ஒருவாறு மெல்ல தன்னை தேற்றிக் கொண்டு மகளுக்கு ஆறுதல் கூறினார். அன்பு மகளே, வருந்தாதே. இதோ இங்கே இருக்கும் செல்வமும் போர்க்கைதிகளும் முஸ்லிம் சமுதாயத்தின் பொது சொத்து. இவற்றிற்கு நான் வெறும் பாதுகாவலனே. இவற்றையெல்லாம் ஒன்று திரட்டி உரியவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நீதி முறைப்படி வழங்குவதுதான் எனது தலையாய கடமை. நியாயமாக பார்த்தால் இதில் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆகவே என் அன்பு மகளே, இந்த பொது சொத்தில் இருந்து உனக்கு எதுவும் நான் தருவதற்கு இல்லை என்று மன்னர் முகமது சொன்னார். சொல்லிவிட்டு, நம் வேலைகள் எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் அதை நாம் தான் செய்ய வேண்டும். உன் கடமையை நீ செய். நீ களைப்படையும் நேரத்தில் உனக்கு மன வலிமையும் உறுதியும் அளிக்குமாறு அல்லாவிடம் பிரார்த்தனை செய் என்று கூறி 3 பிரார்த்தனைகளை மகளுக்கு சொன்னார். 33 முறை சுபானல்லா என்றும், 33 முறை அல்ஹம்துலில்லா என்றும், 34 முறை அல்லாஹு அக்பர் என்றும் இறைவனிடம் முறையீடு செய். உனக்கு நிச்சயம் அல்லாஹ் அருள் புரிவார், உன் துன்பங்கள் விலகும் என்று அறிவுரை கூறி அனுப்பினார். பொது சொத்து என்பது தான் பெற்ற மகளை போன்றது. அதை உரியவரிடம் ஒப்படைக்கும் வரை பாதுகாக்க வேண்டும். கட்டிடத்தின் ஒரு கல் மற்றொரு கல்லுக்கு உதவியாயிருப்பதை போன்று ஒரு முஸ்லிம் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு இனத்தாரையும் இறைவன் சோதனை செய்வான். முஸ்லிம்கள் செல்வத்தால் சோதிக்கப்படுவார்கள். மகிழ்ச்சி இஸ்லாம் சொல்வதை தொடர்ந்து பார்ப்போம். வாழ்த்துகள்.
ரமலான் மாதத்தின் மூன்றாவது நோன்பிற்கான வாழ்த்துச் செய்தியை மதிமுகவின் துணை பொதுச் செயலாளரும் மல்லை தமிழ்ச்சங்கத்தின் தலைவருமான மல்லை சத்யா அவர்கள் சவுதி தமிழ் மீடியாவிற்கு அனுப்பியுள்ளார். இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 21.96, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 86.22, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 82.35, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 323.32, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.08 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 229 ரியால்கள், 1 பவுன் 1,832 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் கிராம் ரூபாய் 5,485 என்ற அளவிலும், 1 பவுன் ரூபாய் 43,880 விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.